உலகம் படைக்கப்பட்ட போதே ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா வளங்களையும் இயற்கை படைத்திருக்கிறது. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வெற்றிகரமானதாகவும் ஆனந்தமயமானதாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையானது மிகப்பெரிய தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்ற சிலருக்கு மட்டுமே இது சாத்தியமாகியுள்ளது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது நமது அன்றாட தேவைகளுக்கே போராட வேண்டியிருப்பதால், நம்முடைய கனவுகளை தொலைத்துவிட்டு காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நமது சரியான முயற்சியை மட்டுமே மூலதனமாக்கி உலகின் அனைத்து விதமான உல்லாசங்களையும் அனுபவிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஏக்கம் மட்டுமே பதிலாக இருக்கின்ற நிலையில், இல்லை, இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரே வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்த அற்புதமான வியாபார முறை முதன் முதலில் 1930 டாக்டர் கால்ரென்பர்க் என்பவர் தான் கண்டுபிடித்த ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் நடைமுறை வர்த்தக முறையில் அல்லாமல் மாற்று வழியில் மக்களிடம் கொண்டு சென்றார். இதன் விளைவாக இந்த வியாபார முறையானது முதன் முதலில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டு சில நிறுவனங்கள் தங்களுடைய தரமான பொருட்களை நேரடியாக சிலருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதில் திருப்தியடைந்த வாடிக்கையாளர்கள் வாய்வழி விளம்பரம் மூலமாக அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்தனர். இதன் மூலமாக இதில் ஈடுபட்ட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு அளவிட முடியாத வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய வியாபார முறை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. உதாரணமாக, ஒரு சாமானிய பெயிண்டர் இந்த வியாபாரத்தின் மூலமாக கற்பனையில் கூட எட்ட முடியாத உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண வெல்டர் உலகின் அனைத்து ஆடம்பரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மேலும் பலர் சாதித்திருக்கிறார்கள். இன்று இந்த வியாபார முறையானது உலகில் 85 மேலாக 160 மேற்பட்ட நாடுகளில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சுமார் 13,00,000 கோடி ரூபாய் வர்த்தகமாக உயர்ந்துள்ளது. மேலும் வருடா வருடம் இந்த வியாபாரத்தின் மூலமாக 500,000 புதிய கோடீஸ்வரர்கள் உலகம் முழுவதும் உருவாகி கொண்டிருக்கின்றனர். இதில் பெரும்பாலோர் பெண்களாக இருப்பதுதான் இதன் சிறப்பானதொரு அம்சமாகும்.